28 நாள். திவ்ய நற்கருணை உட்கொள்வதற்கான ஆசை. அவர் மருத்துவர், நாமோ நோயாளிகள். ஏனென்றால் திவ்ய நற்கருணையின் மீது நாம் எப்போதும் உணரக்கூடிய ஒரு பசி உள்ளது. அதன் மீது நாம் எப்போதும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசை உள்ளது. அதுதான் தன் வைத்தியருக்காக காத்திருக்கிற ஒரு நோயாளியின் ஆசையாகும். காய்ச்சலால் உடல் கொதிக்கிற நிலையில் ஒருவாய் தண்ணீருக்காக கெஞ்சுகிற மனிதனின் தாகம் அது. இவ்வாறே மோசமாக காயப்பட்டிருக்கிற ஆதாமின் பரிதாபத்திற்குரிய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவரின் சன்னதிக்கு வந்து அவரிடம், ஆண்டவரே, என்னிடம் உள்ளதெல்லாம் விசனமும் துன்பமுமே, தேவரீர் வந்து எனக்கு உதவும், என் கத்தோலிக்க ஜீவியத்தின் பரிதாப நிலையைக் கண்டு என் மீது கோபம் கொள்ளாதேயும், எனக்கு பலம் தேவையாயிருப்பதால்தான் உம்மை நான் உட்கொள்ள ஆசிக்கிறேன், ஆண்டவரே, என் தாழ்நிலையின் பேரில் இரக்கமாயிரும் என்று அவரிடம் கூறுகிறோம். ஏறத்தாழ தேவ நற்கொண்ணை உட்கொள்ள விரும்புகிற அனைவருடைய ஜபமும் இத்தகையதுதான். உதாரணத்திற்கு மனம் திரும்பிய இந்த பாவியை கவனித்துப்பார். இப்போதுதான் பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு வந்திருக்கிறான். கஷ்டப்பட்டு தன்னையே பலவந்தப்படுத்தி இழுத்து வந்திருக்கிறான். தேவ பந்திக்கு அவன் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறான். அவ்வாறு அவன் அனுப்பப்பட்டது சரியானதே, எனக்கு அப்பம் தாருமென்று அவன் நம் ஆண்டவரிடம் கேட்கிறான். நான் மிகவும் பசியாயிருக்கிறேன், இந்த அப்பம் இல்லாவிடில் அகன்றதும் எளிதானமான தீமையின் பாதையிலிருந்து இப்போதுதான் திரும்பி வந்திருக்கிற நான் கிறிஸ்தவ வாழ்வின் கடினமான ஒடுக்கமான பாதையில் எப்படி செல்ல முடியும் என்று அவரிடம் அவன் கேட்கிறான். இந்த பசி நல்லது, அது ஆண்டவரை மகிழ்விக்கிறது, அது அவரை மகிமைப்படுத்தி நமது உண்மையான நிலைக்கு நம்மை தாழ்த்துகிறது. இந்த ஏழை மனிதனின் பசியை நீ அடிக்கடி உணர வேண்டும். திவ்ய நற்கருணை உட்கொள்ள உனக்குள்ள உரிமையை நீ எப்போதும் முன்னிறுத்த வேண்டும். உனக்கு அது தேவையாயிருக்கிறது. ஆத்ம பரிசுத்தனத்துடன் கூடிய இந்த தேவையானது நல்ல முறையிலும் பயனுள்ள முறையிலும் திவ்ய நற்கருணை உட்கொள்ள போதுமானதாக இருக்கிறது என்பதற்கு பரிசுத்த சுவிசேஷத்தில் ஒரு தெளிவான சாட்சியம் காணப்படுகின்றது. ஓர் அரசன் அற்புதமான ஒரு திருமண விருந்துக்கு ஆயத்தம் செய்திருந்தான். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் விளக்க உரையாளர்கள் கூறுவது போல இந்த திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் பரிசுகள் தர வேண்டியிருக்கும் என்பதால் அந்த விருந்துக்கு வரவில்லை. எனவே அரசன் சாலைகளிலும் தெருவோரங்களிலும் உள்ள ஏழைகளை அழைத்து வரும்படி தன் ஊழியர்களை அனுப்பினான். அவர்களும் சென்று பிச்சைக்காரர்களையும் நோயாளிகளையும் அழைத்து வந்தார்கள். இயேசுநாதர் ஆங்காரம் உள்ளவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் பதிலாக இத்தகையவர்களையே தேர்ந்து கொள்கிறார். ஆனால் அவர்கள் திருமண மண்டபத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக அதன் வாசலில் அரசனின் ஊழியர்களால் தரப்படும் திருமண ஆடையை அணிந்து கொள்ள வேண்டியிருந்தது என்பதை நன்றாக மனதில் குறித்து கொள். அரசன் திருமண மண்டபத்திற்குள் நுழைந்தான். வழக்கமாக எப்போதும் வருத்தத்தோடு இருக்கும் அந்த முகங்களில் இன்று சந்தோஷம் நிரம்பியிருப்பதைக் கண்டு தானும் மகிழ்ச்சி அடைகிறான். ஆயினும் விருந்தாளிகளில் ஒருவன் தன் பழைய ஆடைகளை அணிந்தபடியே இன்னமும் அங்கிருப்பதை அவன் காண்கிறான். இதை அந்த ஏழை தனக்கு காட்டுகிற மரியாதை குறைவாக கருதிய அவன் அந்த மனிதனை வெளியேற்றும்படி கட்டளையிட்டான். இந்த மனிதன் இவ்வாறு நடத்தப்பட உண்மையாகவே தகுதியுள்ளவனாக இருக்கிறான். திருமண பரிசுகள் கொண்டு வர வேண்டும் என்று அவனிடம் யாரும் கேட்கவில்லை. மாறாக தகுதியுள்ள முறையில் உடையணிந்திருக்கும்படி மட்டும்தான் அவனிடம் கேட்கப்பட்டது. ஏழைகளாகவும் ஊனமுற்றவர்களாகவும் இருந்தாலும் வெண்ணாடை அணிந்திருந்த காரணத்தால் மற்றவர்கள் மண்டபத்திலேயே இருந்தார்கள். அவர்களுடைய பரிதாப நிலையே திருமண விருந்தில் பங்கு பெறும் உரிமையை அவர்களுக்கு அளித்தது. நாமும் ஏழைகளாகவும் துன்பப்படுகிறவர்களாகவும் இருக்கிறோம். இதன் காரணமாக நமது ஆசைகள் அதிக தீவிரமானவையாக இருக்க கடவன. நம் காயங்களை நம் ஆண்டவரிடம் காட்டும்போது
அவற்றை குணப்படுத்துவதில் அவர் மகிழ்ச்சியடைகிறார். அவரது இவ்வுலக வாழ்வின் போது அவர் பணக்காரர்களோடும் வலிமை படைத்தவர்களோடும் இருப்பதை நாம் வெகு அபூர்வமாகவே காண்கிறோம். இரண்டு அல்லது மூன்று பரிசேர்களின் அழைப்புகளை அவர் ஏற்றுக்கொண்டே இருக்கலாம். அப்படி அவர் ஏற்றுக்கொண்டதற்கு அடிப்படை காரணம் அவர்களது ஆங்காரம் மற்றும் அறிவு குறைபாடுகளிலிருந்து அவர்களை குணப்படுத்த முடியும் என்று அவர் நம்பியதுதான். ஏனெனில் மற்றொரு விதத்தில் அவர்களும் நோயாளிகளாகத்தான் இருந்தார்கள். ஆனாலும் ஏழைகளின் வீடுகளுக்கோ இயேசுநாதர் மகிழ்ச்சியோடு சென்றார். அங்குள்ளவற்றைக் கண்டு அவர் அருவறுப்பு கொள்ளவில்லை. எனவே அவரிடம் வா, பலத்திற்காகவும் கொஞ்சம் தைரியத்திற்காகவும் அவரிடம் வா. ஆண்டவரே, இதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது, உமது இரக்கத்திற்கு என்னை நான் கையளிக்கிறேன் என்று அவரிடம் சொல். மீண்டும் மீண்டும் அவரிடம் வா. நீ தகுதியுள்ளவனாக உன்னை கருதுவதால் அல்ல, மாறாக அவர் உனக்கு தேவை என்பதால் அவரிடம் வா. ஆண்டவரே, எங்கள் அனுதின அப்பத்தை எங்களுக்கு இன்று அளித்தருளும். நாங்கள் ஏழை பிச்சைக்காரர்களாக இருக்கிறோம். எந்த விதத்திலும் உம்மிடம் உரிமை பாராட்ட முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நீரே எங்களை அழைப்பதால் உம்மிடம் வருகிறோம் என்று நம்பிக்கையோடு அவரிடம் சொல்லுங்கள். ஆண்டவரும் உங்களை தயவோடு ஏற்றுக்கொள்வார். தாமே உங்களை அழைத்திருப்பதால் உங்களை அவர் தள்ளிவிட மாட்டார், மாறாக தமது கரங்களில் உங்களை ஏற்றுக்கொண்டு தமது வரப்பிரசாதம், நன்மைத்தனம் ஆகியவற்றின் பொக்கிஷங்களை கொண்டு உங்களை செழிப்பாக்குவார். தேவ நற்கொன்னை வாங்கின ஒரு யூத பிள்ளை சூளையில் வேகாத புதுமை. கிபி 552 வருடத்தில் கோன்ஸ்டாண்டினோப்பின் பட்டணத்தில் ஒரு அதிசயமான புதுமை தேவ நற்கொன்னை வழியாக நடந்தது. அக்காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு தேவ நற்கொன்னை கொடுத்த பிறகு மீதியிருந்த அப்பத்துண்டுகளை மாசற்ற சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கும் வழக்கம் இருந்தது. அப்படி பிள்ளைகளுக்கு தேவ நற்கொன்னை துண்டுகளை கொடுக்கும்போது கண்ணாடி வேலைக்காரனாகிய ஒரு யூதனுடைய பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளைகளோடு கலந்து தேவ நற்கொன்னை வாங்கினான். அவனுடைய தகப்பன் அந்த செய்தியை அறிந்து கோபம் கொண்டு நெருப்பு நிறைந்த கண்ணாடி சூளையிலே தன் பிள்ளையை போட்டு சூளை வாயை மூடிவிட்டான். அந்த பிள்ளையினுடைய தாய் தன் பிள்ளை எங்கே இருக்கிறதென்றும் எப்படி போனதென்றும் தெரியாமல் அழுது புரண்டாள். இரண்டு நாளாக தேடிக்கொண்டிருந்தாள். மூன்றாம் நாள் அவள் சூளையின் அருகில் இருக்கும்போது சூளைக்குள்ளே குழந்தையின் சத்தத்தை கேட்டாள். கேட்டவுடனே சூளையின் வாசலை திறந்து பார்க்கும் போது அதில் தன்னுடைய பிள்ளை நெருப்பின் நடுவில் யாதொரு பொல்லாப்புமின்றி இருப்பதை கண்டாள். அந்த பிள்ளை வெளியில் வந்தவுடன் தாய் அந்த நெருப்பில் எப்படி இருந்தா என்று கேட்டதற்கு பிள்ளை சூளையின் வாயில் மூடப்பட்டவுடன் மகா நேர்த்தியான உடையணிந்து பிரகாசமுள்ள ஒரு பெண் சூளையிலே காட்சி தந்து நெருப்பை அணைக்கவும் எனக்கு சாப்பாடு கொண்டு வரவும் அடிக்கடி வந்து பிழைக்க செய்தாள் என்று சொன்னான். அவன் சொன்னதை கிறிஸ்தவர்களும் கேட்டு அவனுக்கு காணப்பட்டவள் தேவ மாதாவென்று கண்டு சர்வேஸ்வரனுக்கும் தேவ மாதாவுக்கும் நன்றி செலுத்தினார். தாயும் பிள்ளையும் மனந்திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். தகப்பனோ மனந்திரும்பாமல் இருந்ததால் அரசனால் சாவுக்கு தீர்வையிடப்பட்டான். கிறிஸ்தவர்களே, அக்காலத்தில் புத்தி விவரம் அறியாத பிள்ளைகளுக்கு மீதியான தேவ நற்கொன்னை துண்டுகளை கொடுத்து வந்தார்கள் என்று கேட்டீர்களே. அந்த சிறு வயதில் ஞானஸ்நானத்தில் அடைந்த அருளுயிரையும் பரிசுத்தனத்தையும் பிள்ளைகள் காப்பாற்றி வருவதால் தேவ நற்கொன்னையை அவர்களுக்கு கொடுத்தது நியாயம்தானே. இதனால் நீங்கள் அறிய வேண்டியதாவது, நீங்கள் தேவ நற்கொன்னை வாங்குவதற்கு ஞானஸ்நானம் பெற்ற குழந்தையைப் போல் சுத்த இருதயத்தை கொண்டிருக்க வேண்டும். பாவத்தினால் அருளுயிரை இழந்து போயிருந்தால் தேவ நற்கொன்னை வாங்கும் முன் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து மறுபடி அருளுயிரை அடைய வேண்டும். நாம் அனைவரும் இணைந்து இறைவனை புகழ்வோம். இறைவன் புகழப்படுவாராக. அவருடைய திருப்பெயர் புகழப்படுவதாக. மெய்யான இறைவனும்
மெய்யான மனிதனுமான ஏசு கிறிஸ்து புகழப்படுவாராக. அவருடைய மனித மிகு இதயம் புகழப்படுவதாக. அவருடைய விலைமதியாத திரு இரத்தம் புகழப்படுவதாக. பீடத்தின் மீதுள்ள புனித மிகு அருச்சாதனத்தில் இயேசு புகழப்படுவாராக. தேற்றுகிறவராகிய மிக தூய ஆவியார் புகழப்படுவாராக. இறை அன்னையாகிய மிக புனித மரியா புகழப்படுவாராக. அவருடைய மகிமை நிறை விண்ணேற்பு புகழப்படுவதாக. கன்னியும் தாயுமான மரியாவின் திருப்பெயர் புகழப்படுவதாக. அவருடைய கற்பு நிறை கணவரான புனித சூசேப்பர் புகழப்படுவாராக. தம் தூதரிடமும் புனிதரிடமும் இறைவன் புகழப்படுவாராக. ஆமேன். திவ்ய நற்கரணைநாதருக்கு நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். என்னை படைத்தவரும் மீட்பவருமான இயேசுவே, மெய்யான இறைவனும் மனிதனுமாகிய ஆண்டவரே, என் முழு இதயத்தோடு உம்மை அன்பு செய்து வணங்கி தொழுகிறேன். திருப்பீடத்தில் மறைந்து வாழும் உமக்கு விரோதமாய் நான் நன்றி கெட்டத்தனமாக செய்த துரோகங்களுக்கு கழுவாயாகவும், மனித குலத்தின் பாவ அக்கிரமங்களுக்கு உத்தரிப்பு பலியாகவும் எலியனின் வணக்கத் துதிகளை ஏற்றருளும். உமது மேலான மகிமைக்கேற்ப வணக்கம் செலுத்த எலியனின் வணக்கத் துதிகளை ஏற்றருளும். உமது மேலான மகிமைக்கேற்ப வணக்கம் செலுத்த எலியனால் இயலாது எனினும், என்னால் இயன்ற தாழ்ச்சி அன்பு பற்றுதலுடனே என் துதிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். உம்மை அறியாமலும் அன்பு செய்யாமலும் இருக்கிற கிறிஸ்துவர்கள், பாவிகள், நாத்திகர் மனம் திரும்பி உம்மிடம் திரும்பி வரவேண்டும் என ஆசிக்கிறேன். என் அன்பு இயேசுவே, உம்மை எல்லா மக்களும் படைப்பு முழுவதும் தொழுவனவாக. நற்கருணையில் உமக்கு இடைவிடாத புகழ் உண்டாவதாக. ஆமேன். இறையிறக்க ஆண்டவருக்கு ஜெபமாலை ஒப்பு கொடுப்போம். முதலில் தூய ஆவியாரின் அருள் வரங்களை வேண்டி இந்த ஜெபத்தை ஜெபிப்போம். தூய ஆவியாரே, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது பேரொளியின் அருச்சுடரை எம்மீது அனுப்பிவிடுவீர். எலியூரின் தந்தையே, வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே, வந்தருள்வீர். இதய ஒளியே, வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மை தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதல் ஆனவரே, உன்னத பேரின்பு ஒளியே, உம்மை நம்புவோரின் இதயத்தின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் மனிதரில் எதுவும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சி உற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை நம்பும் அனைவருக்கும் உமது ஏழு கொடைகளையும் வழங்கிடுவீர். புண்ணிய பலன்களையும் வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பை அளித்து அழிவில்லா இன்பமும் அருள்வீர். ஆமேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவே, நீர் மரித்தீர். ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே, அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய் ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான
இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புடுகிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. மகாதயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். என்றும் வாழ்வரும் எல்லாம் வல்லவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். இயேசுவின் திருரத்தத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய இறைவா,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் ஒரே மகனாகிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனிதனாய் பிறந்த இறைவாக்காகிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். புதிய முடிவில்லா உடன்படிக்கையை ஏற்படுத்திய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வியர்வையாக தரையில் வழிந்தோடிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கட்டூனுள் கட்டி அடிக்கப்பட்ட போது சிந்திய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். முள்முடி சூட்டிய போது வெளியான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மீட்பின் விலையான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவ மன்னிப்புக்கு இன்றியமையாத கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணையில் அருந்தப்படுவதும் ஆன்மாக்களை கழுவி துடைப்பதுமான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கம் ஆறாக பெருகும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிசாசை வென்ற கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மறை சாட்சியருக்கு திடமளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறையடியார்க்கு பலமளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கண்ணீர்களுக்கு வாழ்வழிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆபத்தில் தவிப்போர்க்கு உதவும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். துன்புறுவோரின் துயதுடைக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனம் வருந்துவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறப்போருக்கு மன நிறைவளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உள்ளங்களுக்கு அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். முடிவில்லா வாழ்வின் பிணையான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உத்தரிக்கிற நிலையிலிருந்து ஆன்மாக்களை விடுவிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மதிப்புக்கெல்லாம் உரிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயசெய்து மீட்டருளும் சுவாமி. ஆண்டவரே, உமது இரத்தத்தால் எம்மை மீட்டீர், இறைவனுடைய அரசாக எங்களை அமைத்தீர். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம்முடைய ஒரே மகனை உலக மீட்பராக ஏற்படுத்தி அவரது இரத்தத்தை பாவக்கழிவாயாக ஏற்க திருவுளமானீரே. எங்கள் மீட்பின் வலையாகிய அந்த திரு இரத்தத்தை வணங்கி தொழுகிறோம். அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து விண்ணக வாழ்வை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஜெபிப்போமாக. ஓ அதியுன்னத மதுரம் பொருந்திய இயேசு கிறிஸ்துவே, உமது இரக்கம் நிறைந்த சந்நிதியில் என்னை மீண்டும் சேர்க்கும் அளவுக்கு இந்நேரம் வரை இருண்ட இரவு முழுவதும் எனக்காக பொறுமையாய் காத்தருளினீர். என் அன்புக்குரிய இயேசுவே, இப்போது இதோ நான் உமது சந்நிதியில் வந்து சேர்ந்துள்ளேன். கடந்த இரவு முழுவதும் நீர் எனக்காக காத்திருந்தது மட்டுமல்லாமல், நான் மீண்டும் வாழவும் உம்மை போற்றி புகழவும் என் ஆன்மாவின் மீட்புக்காகவும் உழைத்து பேறுபலனை சம்பாதிக்கவும் மீண்டும் ஒரு நாளை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட நன்மைகளுக்காக நான் என் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உம்முடைய திருப்பாதத்தில் ஓடி வந்து என்னை முழுவதும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன். இன்று
தாழ்ச்சி உள்ளவனாகவும் சிறு பிள்ளை போல கபடற்றவனாகவும் என்னை புதுப்பித்து உமது திரு உள்ளத்திற்கு முழுதும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரிந்தருளும். இறுதியில் உம்மை உண்மையுடனும் உருக்கத்துடனும் அன்பு செய்வோருக்கு நீர் வாக்களித்திருக்கும் நிலையான வாழ்வை நானும் பெற தகுதி உள்ளவனாக இருக்க அருள் புரியும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.